வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். நவம்பர் 10ஆம் தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரைக்கும், மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 மணி முதல் 2:45 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 12:46 வரை நவமி, இரவு 10:53 வரை தசமி, பின்பு ஏகாதசி. யோகம் இன்று சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம். நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:04 வரை மகம் நட்சத்திரம், பின்பு பூரம் நட்சத்திரம். சந்திராஷ்டமம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:30 மணி வரை, குளிகை மதியம் 12:00 முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 மணி வரை. கரணம் காலை 7:30 மணி முதல் 9:00 மணி வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:10. சூலம் இன்று வடக்கு திசை. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு சற்று பதற்றமான சூழ்நிலைகள் காணப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத இன்றைய தினம் தவிர்க்க பாருங்க. சில சௌகரியங்களை நீங்க விட்டு கொடுக்க வேண்டி இருக்கும். கூடுதல் பணிகள் காரணமா குறித்த நேரத்தில் உங்க பணிகளை செய்து முடிக்க முடியாமல் போகலாம். உங்க பணிகள் மேற்கொள்ளும் சமயத்தில் சில தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கிறதால கவனமாக செயல்படுறது நல்லது. உங்க வாழ்க்கை துணை கிட்ட அகந்தையான போக்க காண்பிப்பீங்க. இதனால கணவன் மனைவிக்கிடையே நல்லிணக்கம் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க பேசும் சமயத்தில் சற்று நிதானமாக செயல்படுறது நல்லது. வீட்டு புறநமைப்புக்காக பணம் செலவு செய்ய நேரிடும். இன்றைய தினம் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும். இதனால உங்க கையிருப்பு கரையும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் உங்க தாயின் உடல் நலத்துக்காக செலவு செய்ய நேரிடும். தொடங்கும் காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும். தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகள் வருகையால செலவுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. உங்களின் வாக்கு சாதுரியத்தால பாராட்டுகளை பெறுவீங்க. மனதுக்கு விரும்பிய நிகழ்வுகளால மனமகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். சுப காரியங்களில் எதிர்பார்த்த எண்ணங்கள் ஈடேறும். புத்திரர்களால அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சுய தொழில் சேர்வங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்துல நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். சக பணியாளர்களை அனுசரித்து நடந்துகிட்டா அவங்களால அனுகூலமான பலன்களை பெற முடியும். உங்க நண்பர்கள் கிட்ட நீங்க கேட்ட உதவிகள் கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு பொறுமையோட இருந்தா வெற்றி பெறும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பாராட்டுகளை பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளா இன்றைய நாள் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே இன்றைய தினம் முருகர் மற்றும் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை. அதனால சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் இன்றைய தினத்துல 6 அகல் விளக்கேற்றி முருகர் வழிபாடு செய்யறதால பிரச்சனைகள் தீர்ந்து காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இதையெல்லாம் படிக்கிறது நல்லது. மகாலட்சுமி தேவிக்கு தனித்தனியே பஞ்சமுக விளக்கேற்றி வழிபாடு செய்யறதால வீட்டில் செல்வம் பெருகும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்றதால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். சுபிட்சம் உண்டாகும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். இது உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கும். உங்க செயல்பாடுகளில் வெற்றிகரமான பலன்கள் உண்டாகும்.
நீங்கள் கடினமாக உழைத்து உங்கள் பணிகளில் வெற்றி பெறுவீங்க. சிலருக்கு உங்கள் பணிகள் நிலுவையில் இருக்கும், தாமதங்கள் காணப்படும். உங்கள் வாழ்க்கை துணையோட உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக நடந்துக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்லிணக்கத்தை பராமரிக்க முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு உங்களுக்கு கூடுதல் செலவுகள் அதிகரிக்கும். சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் உண்டாகலாம். மன உளைச்சல் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறதும் போதிய அளவு ஓய்வெடுத்துக்கிறதும் தியானம் மேற்கொள்றதாலையும் மன அமைதி உண்டாகும். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. மனதுக்கு இதமான செய்தி உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளின் மத்தியில் உங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயம் உண்டாகும். உங்களுக்கு தேவையான உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மனதுக்கு நெருக்கமானவர்கள் கிட்ட பகை உணர்வுகளை மறந்து நட்போட பழகிறது நல்லது. இலக்கியம் தொடர்பான பணிகளில் இருக்கவங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்தில் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். சுய தொழில் சேர்வங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதியவர்கள் நண்பர்கள் ஆவாங்க. அவங்களால அனுகூலமான பலன்கள் உண்டாகும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாவே இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நட்போட பழகிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் தோன்றும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே இன்றைய தினம் முருகர் மற்றும் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை. அதனால் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் இன்றைய தினத்தில் 6 அகல் விளக்கேற்றி முருகர் வழிபாடு செய்கிறதால பிரச்சனைகள் தீர்ந்து காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இதையெல்லாம் படிக்கிறது நல்லது. மகாலட்சுமி தேவிக்கு தனித்தனியே பஞ்சமுக விளக்கேற்றி வழிபாடு செய்யறதால வீட்டில் செல்வம் பெருகும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்றதால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், சுபிட்சம் உண்டாகும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். உங்களின் உறுதியும் தைரியமும் அதிகரிக்கும். உங்ககிட்ட காணப்படும் தன்னம்பிக்கை உங்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும். புத்துணர்ச்சியோட காணப்படுவீங்க. உங்க பணிகளில் வெற்றி கிடைக்கும். உங்க திறமைகள் மேலதிகாரிகளால பாராட்டப்படும். உங்க வாழ்க்கை துணை கிட்ட மனம் திறந்து உங்க கருத்துக்களை பரிமாறுவீங்க. இதனால கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். இன்றைய தினம் பண வரவு அதிகரிக்கும். பணம் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான நாளா இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். உங்களால இன்னைக்கு அதிக பணம் சேமிக்க முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். கடந்த 2-3 நாட்களா குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும். தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. வியாபாரத்தில் தள்ளி போன வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்போடு நடந்துப்பாங்க. சிலர் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வோடு இருந்துக்கங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். உங்கள் முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். சுய தொழில் சேரவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். மனமகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நீங்கள் கேட்ட உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒற்றுமை உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்
வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே இன்றைய தினம் முருகர் மற்றும் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை, அதனால் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் இன்றைய தினத்தில் 6 அகல் விளக்கேற்றி முருகர் வழிபாடு செய்கிறதால பிரச்சனைகள் தீர்ந்து காரிய வெற்றி உண்டாகும், எதிரிகள் தொல்லை தீரும், கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இதையெல்லாம் படிக்கிறது நல்லது, மகாலட்சுமி தேவிக்கு தனித்தனியே பஞ்சமுக விளக்கேற்றி வழிபாடு செய்யறதால வீட்டில் செல்வம் பெருகும், மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்றதால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், சுபிட்சம் உண்டாகும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். அதிக சிந்தனைகளை தவிர்க்க பாருங்கள். ஆன்மீக ஈடுபாட்டால் மன அமைதி உண்டாகும். உங்கள் பணிகள் சற்று அதிகமாகவே இருக்கும், அதனால் உங்கள் பணிகளில் சில தவறுகள் நேர வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் பணிகளில் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். உங்களின் எரிச்சல் மனப்பான்மையை உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க. இதனால் கணவன் மனைவிக்கிடையே மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்க வாழ்க்கை துணை கிட்ட அனுசரித்து நடந்துக்க பாருங்க. கவனக்குறைவு காரணமா இன்றைய தினம் உங்களுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்க பணத்தை செலவு செய்யும் சமயத்துல சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உணவு விஷயத்துல கட்டுப்பாட்டோடு இருக்கிறதும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறதும் நல்லது. வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிப்பீங்க. தந்தையின் தேவையை நிறைவேற்றுவீங்க. குடும்ப வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க. மாலை வேலையில பள்ளி மற்றும் கல்லூரி கால நண்பர்களை சந்திச்சு மனம் மகிழும் வாய்ப்பு உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. அலுவலகத்துல உங்க திறமைகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும். இணையதளம் தொடர்பான பணிகளில் இருக்கவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். வாகன பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களால் நன்மை உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி நிலவும். நீங்கள் கேட்ட உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். சுயதொழில் சேரவங்களுக்கு லாபம் பெருகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மெரூன் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மெரூன் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான நாளாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே இன்றைய தினம் முருகர் மற்றும் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை, அதனால் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் இன்றைய தினத்தில் 6 அகல் விளக்கேற்றி முருகர் வழிபாடு செய்கிறதால பிரச்சனைகள் தீர்ந்து காரிய வெற்றி உண்டாகும், எதிரிகள் தொல்லை தீரும், கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இதையெல்லாம் படிக்கிறது நல்லது, மகாலட்சுமி தேவிக்கு தனித்தனியே பஞ்சமுக விளக்கேற்றி வழிபாடு செய்யறதால வீட்டில் செல்வம் பெருகும், மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்றதால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், சுபிட்சம் உண்டாகும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் உங்கள் பொறுமையை சோதிக்கும் நாளாக இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் இருக்க முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு சாதகமான முடிவுகளை பெற நீங்கள் எந்த விஷயத்திலையும் தெளிவான மனதோடு இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் பணிகள் சற்று கடினமாகவே இருக்கும். உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் சமயத்தில் சில தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம். உங்கள் மனதில் தோன்றும் கசப்பான உணர்வுகளை உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க. இதனால உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்க பாருங்க. கூடுதல் செலவுகள் அதிகரிக்கும். இதனால உங்களுக்கு கவலை உண்டாகும். சிலருக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கிறதால பணத்தை கவனமாக கையாள்றது நல்லது. அதிக வேலைபளு காரணமாக உடல் சோர்வு உண்டாகும். சிலருக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. பிரார்த்தனை மற்றும் தியானம் நல்ல பலன்களை உண்டாக்கும். இன்னைக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கல்கள் ஏற்பட்டு நீங்கும். தேவையில்லாத மனக்கவலை உண்டாகும். வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு காணப்படும். சிலர் நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். சிலருக்கு குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கி பின்னர் சரியாகும்.
விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டா கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேம்படும், பிள்ளைகளால் செலவுகள் உண்டாகும், உறவினர்கள் கிட்ட அனுசரித்து நடந்துக்கிட்டா ஓரளவுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும், குடும்ப உறுப்பினர்களை பற்றிய புரிதல் உண்டாகும், கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், தொழில் தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், மற்றவர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும், வித்தியாசமான கனவுகளால குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கும், சுய தொழில் சேரவங்களுக்கு லாபம் சற்று குறைந்து காணப்படும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாவே இருக்கும். இருந்தாலும் எச்சரிக்கையோடையும் பொறுமையோடையும் செயல்பட வேண்டியது அவசியம். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங், உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மயில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மயில் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புரிதல் உண்டாகும், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே இன்றைய தினம் முருகர் மற்றும் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை, அதனால் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் இன்றைய தினத்தில் 6 அகல் விளக்கேற்றி முருகர் வழிபாடு செய்கிறதால பிரச்சனைகள் தீர்ந்து காரிய வெற்றி உண்டாகும், எதிரிகள் தொல்லை தீரும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இதையெல்லாம் படிக்கிறது நல்லது. மகாலட்சுமி தேவிக்கு தனித்தனியே பஞ்சமுக விளக்கேற்றி வழிபாடு செய்யறதால வீட்டில் செல்வம் பெருகும், மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்றதால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், சுபிட்சம் உண்டாகும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் சற்று ஏற்றத்தாழ்வாக தான் இருக்கும். உங்க பணிகள் சுமூகமாக நடக்க நீங்க அதிக முயற்சிகளை எடுக்க வேண்டி இருக்கும். சில சமயங்களில் நம்பிக்கை இழந்து காணப்படுவீங்க. நல்ல பலன்களை பெற நம்பிக்கையோடு இருக்க முயற்சி செய்யுங்க. அதிக பணிகள் உங்களுக்கு காத்திருக்கும். சக பணியாளர்கள் கிட்ட கவனமாக பழகிறது நல்லது. புதிய நபர்கள் கிட்ட எச்சரிக்கையோடு இருந்துக்கங்க. சில நேரங்களில் நீங்க பொறுமை இழந்து காணப்படுவீங்க. அதை உங்க வாழ்க்கை துணை கிட்ட வெளிப்படுத்துவீங்க. உங்க பிரியமானவர்களை புரிஞ்சு நடந்துக்க முயற்சி செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் கோபமான பேச்சுக்களை தவிர்க்க பாருங்க. நிதி நிலைமை சற்று ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். இன்னைக்கு நிதி நிலைமையை சமாளிக்கிறத கடினமாக உணர்வீங்க. உங்களுக்கு அதிக செலவுகள் காணப்படும். இருந்தாலும் பண வரவு சற்று குறைந்துதான் காணப்படும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண் சம்பந்தமான பாதிப்புகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த பாருங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு சரியாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் சமயத்தில் கவனமாக செயல்படுறது நல்லது. சக ஊழியர்கள் கிட்ட பேசும் சமயத்தில் உங்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் எச்சரிக்கையோடு இருந்துக்கிறதும் நல்லது. குடும்பத்தில் இருக்கவங்களோட இணக்கமான போக்கு காணப்படும். விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டா கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் குறித்து சிலருக்கு கவலை உண்டாக வாய்ப்பிருக்கு. வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகளில் சாதகமான செய்திகள் கிடைக்கும். எதிர்பாராத சில அலைச்சல்களால் உடல் சோர்வு ஏற்பட்டு நீங்கும். வாக்குறுதிகள் கொடுக்கும் சமயத்தில் சிந்திச்சு செயல்படுறது நல்லது. மற்றவர்களுக்காக உதவிகளை செய்து அதனால மகிழ்ச்சி அடைவீங்க. மலை பிரதேசம் தொடர்பான பயணங்களால புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். சுய தொழில் சேரவங்களுக்கு லாபம் சற்று குறைந்து காணப்படும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டா குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்திச்சு செயல்படுறது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான நாளாக இன்றைய நாள் இருக்கும்.
இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே இன்றைய தினம் முருகர் மற்றும் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை, அதனால் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் இன்றைய தினத்தில் 6 அகல் விளக்கேற்றி முருகர் வழிபாடு செய்கிறதால பிரச்சனைகள் தீர்ந்து காரிய வெற்றி உண்டாகும், எதிரிகள் தொல்லை தீரும், கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இதையெல்லாம் படிக்கிறது நல்லது, மகாலட்சுமி தேவிக்கு தனித்தனியே பஞ்சமுக விளக்கேற்றி வழிபாடு செய்யறதால வீட்டில் செல்வம் பெருகும், மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்றதால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், சுபிட்சம் உண்டாகும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கும். எதிர்காலம் பற்றிய பரந்த நோக்கோடு செயல்படுவீங்க. உங்கள் இலக்குகளில் வெற்றி பெற கடினமாக உழைப்பீங்க. இடையிடையே ஏற்படும் தடைகளை முறியடித்து முன்னேறுவீங்க. இன்னைக்கு பலன்கள் எதையும் எதிர்பார்க்காம பணியாற்றுவீங்க. இதனால குறித்த நேரத்துல உங்க பணிகளை தரமா செய்து முடிப்பீங்க. உங்க மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீங்க. உங்க வாழ்க்கை துணை கிட்ட நேர்மையா நடந்துப்பீங்க. இதனால கணவன் மனைவிக்கிடையே நல்லிணக்கம் அதிகரிக்கும், அன்னோன்யம் உண்டாகும், பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும். இன்னைக்கு உங்களால அதிக பணம் சம்பாதிக்க முடியும். இதனால உங்க வங்கி இருப்பு உயரும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும், ஆரோக்கியத்துல எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது, கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும், உடன் பிறந்தவர்கள் ஆதரவா செயல்படுவாங்க, சிலருக்கு நினைத்த காரியங்கள் சில மன போராட்டங்களுக்கு பின்பு நிறைவேறும், பொறுமையோட செயல்பட்டா எண்ணிய வெற்றி கிடைக்கும், உணவு சார்ந்த செயல்பாடுகளில் கவனமா இருந்துக்கிறது நல்லது, புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேறுவீங்க, சிலருக்கு எதிர்பாராத செலவு உண்டாகும், சிலருக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வர வாய்ப்பிருக்கிறதால நீங்க பேசும் சமயத்துல பொறுமையை கடைபிடிக்கிறதும் விட்டு கொடுத்து நடந்துக்கிறதும் நல்லது, பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனமா இருந்துக்கங்க, ஆயுதங்களை பயன்படுத்தும் சமயத்துல கவனமா இருந்துக்கிறது நல்லது, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு வேலை பலு குறைந்து வீண் அலைச்சலும் குறையும், பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கி சாதகமாக நடக்கும், பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சோதனைகளை கடந்து சாதனை படைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பிரச்சனைகள் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இன்றைய நாள் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனத்தோடு செயல்பட்டால் நல்லது நடக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே இன்றைய தினம் முருகர் மற்றும் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை, அதனால் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் இன்றைய தினத்தில் 6 அகல் விளக்கேற்றி முருகர் வழிபாடு செய்கிறதால பிரச்சனைகள் தீர்ந்து காரிய வெற்றி உண்டாகும், எதிரிகள் தொல்லை தீரும், கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இதையெல்லாம் படிக்கிறது நல்லது, மகாலட்சுமி தேவிக்கு தனித்தனியே பஞ்சமுக விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால வீட்டில் செல்வம் பெருகும், மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்றதால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், சுபிட்சம் உண்டாகும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் சுமூகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் இலக்குகளை அடைய இன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்துவீங்க. உங்கள் பணிகளில் நீங்கள் வளர்ச்சியை காண முடியும். முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு நீங்கள் துணிந்து எடுக்கலாம். உங்கள் வேலைகளை நீங்கள் குறித்த நேரத்தில் செய்து முடித்து எல்லாருடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க. உங்கள் கடினமான உழைப்புக்கு உரிய பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் நம்பிக்கை உணர்வுகளை உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட பகிர்ந்துப்பீங்க. இதனால கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும், பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும், உங்கள் ஆற்றலை நிதி வளர்ச்சிக்கு பயன்படுத்துவீங்க, உங்களால் இன்னைக்கு அதிக பணம் சேமிக்க முடியும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும், ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது, சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீங்க.
பிள்ளைகள் உங்க பேச்சுக்கு மதிப்பளிப்பாங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவி செய்வீங்க. உத்தியோகத்துல இழந்த இடத்தை மீண்டும் பெறுவீங்க. தடைப்பட்டு வந்த செயல்களை செய்து முடிப்பீங்க. மனதுக்கு நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய முடிவுகளை எடுப்பீங்க. இதனால லாபம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சுயதொழில் சேர்வங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாவே இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 4 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் கரு நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கரு நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தடைகள் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அன்னோன்யம் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே இன்றைய தினம் முருகர் மற்றும் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை. அதனால் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் இன்றைய தினத்தில் 6 அகல் விளக்கேற்றி முருகர் வழிபாடு செய்கிறதால பிரச்சனைகள் தீர்ந்து காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இதையெல்லாம் படிக்கிறது நல்லது. மகாலட்சுமி தேவிக்கு தனித்தனியே பஞ்சமுக விளக்கேற்றி வழிபாடு செய்யறதால வீட்டில் செல்வம் பெருகும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்றதால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், சுபிட்சம் உண்டாகும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5 க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்கள். புதிய மனிதர்களின் சந்திப்பை பெறுவீங்க. இதனால உங்களின் நட்பு வட்டாரம் விரிவடையும். இன்னைக்கு நீங்கள் உங்கள் பணிகளில் மும்முரமாக ஈடுபடுவீங்க. பணிகள் சற்று அதிகமாகவே இருந்தாலும் சக பணியாளர்களின் உதவியால் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகளும் விவாதங்களும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும் சமயத்தில் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டா குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நிதிநிலைமை சுமாராக தான் இருக்கும். பணம் வருவதற்கான அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படும். சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் உண்டாகலாம். இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டா கடன் வாங்குறத தவிர்க்க முடியும். தூக்கமின்மை மற்றும் மன உளைச்சல் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. போதிய அளவு ஓய்வெடுக்கிறதும் சரியான நேரத்துக்கு உணவு சாப்பிட்டு தூங்குறதும் நல்லது. குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுப்பாங்க. அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டாகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக திரும்பும். அதிகார பதவியில் இருக்கவங்களோட நட்பு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்பனையாகும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை காட்டுவீங்க. அரசு தொடர்பான பணிகளால் ஆதாயம் உண்டாகும். வெளிவட்டாரத்தில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். வாகன பராமரிப்பு செலவுகள் நேரிட வாய்ப்பிற்கு. தைரியத்தோடு பொது காரியங்களில் ஈடுபட்டு புகழ் பெறுவீங்க. பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் பெற்றோர்களின் ஆலோசனையை கேட்டு செய்கிறதால மனத்தெளிவு உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சுயதொழில் சேரவங்களுக்கு ஓரளவுக்கு லாபகரமான பலன்கள் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான நாளாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 2 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பிங்க் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிங்க் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புகழ் பெறுவீங்க. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே இன்றைய தினம் முருகர் மற்றும் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை. அதனால் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் இன்றைய தினத்தில் 6 அகல் விளக்கேற்றி முருகர் வழிபாடு செய்கிறதால பிரச்சனைகள் தீர்ந்து காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும்.
கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இதையெல்லாம் படிக்கிறது நல்லது. மகாலட்சுமி தேவிக்கு தனித்தனியே பஞ்சமுக விளக்கேற்றி வழிபாடு செய்யறதால வீட்டில் செல்வம் பெருகும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்றதால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், சுபிட்சம் உண்டாகும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய தினம் நீங்கள் தன்னம்பிக்கை இழந்து காணப்படுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் சில கடினமான சூழ்நிலைகள் காணப்படும். நம்பிக்கையோட சவால்களை கையாள்றது நல்லது. பிரார்த்தனையில் ஈடுபடுறதால நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறித்த நேரத்தில் உங்கள் பணிகளை செய்து முடிக்க முடியாமல் போகலாம். உங்கள் பணிகளை செய்து முடிப்பதில் தாமதங்கள் நேர வாய்ப்பிற்கு. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்களின் சிறந்த பேச்சாற்றலால் உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட நல்லுறவை கொண்டிருப்பீங்க. இதனால் கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். இன்றைய தினம் உங்களுக்கு பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதால உங்க பணத்தை கவனமாக கையாள்றது நல்லது. சிலருக்கு பிரியமானவர்களின் ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்ய வேண்டிய சூழல் உண்டாகலாம். இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. சிலருக்கு ஒவ்வாமை சம்பந்தமான உபாதைகள் உண்டாக வாய்ப்பிருக்கிறதால அதிக எண்ணெய் சார்ந்த உணவுப் பொருட்களை தவிர்க்கிறது நல்லது. மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அன்றாட பணிகளையும் கூடுதல் கவனம் தேவைப்படும். தாய்வழி உறவுகளுக்காக பணம் செலவு செய்ய வேண்டிய சூழல் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுங்கிறதால பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைக்கும். பிள்ளைகளால் மன வருத்தங்கள் ஏற்படும். முடியும்னு நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் காலதாமதமாகும். வியாபாரத்தில் வேலையாட்களால் சாதகமற்ற சூழல் உண்டாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் கிட்ட கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். ஞாபக மறதியால் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். தொழில் தொடர்பான முடிவுகளில் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் பெரியவர்கள் கிட்ட ஆலோசனை கேட்டு எடுக்கிறது நல்லது. குடும்பத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சி நிலவும். இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே விட்டு கொடுத்து நடந்துக்கிறது நல்லது. நீங்கள் கேட்ட உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு சற்று காலதாமதமாக தான் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு பொறுமையை கடைபிடிக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமற்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவைப்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே இன்றைய தினம் முருகர் மற்றும் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை. அதனால் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் இன்றைய தினத்தில் 6 அகல் விளக்கேற்றி முருகர் வழிபாடு செய்கிறதால பிரச்சனைகள் தீர்ந்து காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இதையெல்லாம் படிக்கிறது நல்லது. மகாலட்சுமி தேவிக்கு தனித்தனியே பஞ்சமுக விளக்கேற்றி வழிபாடு செய்யறதால வீட்டில் செல்வம் பெருகும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்றதால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், சுபிட்சம் உண்டாகும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். முன்னேற்றத்தை நோக்கி செல்வீங்க. முக்கியமான முடிவுகள் இன்றைய தினம் நல்ல பலன்களை கொடுக்கும். உங்கள் தனித்திறமைக்காக பாராட்டப்படுவீங்க. உங்களின் சக பணியாளர்களின் ஆதரவு சிறப்பாகவே இருக்கும். இன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட திருமண விழாவில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். உங்கள் பிரியமானவரை மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் வச்சிருப்பீங்க. பணப்புழக்கம் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும். உங்கள் சேமிக்கும் திறன் அதிகரிக்கும். உங்கள் பணத்தை சிறப்பாக முதலீடு செய்து நல்ல லாபம் பெறுவீங்க. இன்னைக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமான பலன்களை உண்டாக்கும். பிள்ளைகளால் சுப செலவுகள் உண்டாகும். மனதில் புதிய நம்பிக்கையோடு செயல்படுவீங்க.
குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும். பிள்ளைகள் உங்களுக்கு சாதகமா செயல்படுவாங்க. சொத்துக்கள் சம்பந்தமான வழக்கில் வெற்றி கிடைக்கும். புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதால உணவு விஷயத்துல கவனமா இருந்துக்கிறதும் வெளியிடங்களில் சாப்பிட்றத தவிர்க்கிறதும் நல்லது. உறவினர்கள் வருகையால மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்துல சக ஊழியர்களின் ஆதரவு சிறப்பாகவே இருக்கும். வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல லாபம் அதிகரிக்கும். சுயதொழில் சேரவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு நிறைவான நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல ஊதா நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நம்பிக்கையான நாளா இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் தீரும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே இன்றைய தினம் முருகர் மற்றும் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை. அதனால சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் இன்றைய தினத்துல 6 அகல் விளக்கேற்றி முருகர் வழிபாடு செய்யறதால பிரச்சனைகள் தீர்ந்து காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இதையெல்லாம் படிக்கிறது நல்லது. மகாலட்சுமி தேவிக்கு தனித்தனியே பஞ்சமுக விளக்கேற்றி வழிபாடு செய்யறதால வீட்டில் செல்வம் பெருகும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்றதால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். சுபிட்சம் உண்டாகும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் நீங்க விரும்பிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்க இலக்குகளை எளிதில் அடைவீங்க. உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய திட்டங்களை வகுப்பீங்க. பணியிட சூழல் முன்னேற்றகரமான பலன்களை கொடுக்கும். கூடுதல் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கு. உங்க வாழ்க்கை துணையோட சில வாக்குவாதங்களில் ஈடுபடுவீங்க. இந்த சூழ்நிலையை தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாக விட்டு கொடுத்து நடந்துக்கிறது நல்லது. பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும். உங்களின் சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கிறதால திருப்திகரமான சூழ்நிலையை உணர்வீங்க. உங்ககிட்ட காணப்படும் தன்னம்பிக்கை காரணமாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். எதிர்பார்த்ததில் சில விஷயங்கள் தள்ளி போனாலும் எதிர்பாராத விஷயங்கள் இன்னைக்கு நல்லபடியாக நடந்து முடியும். நினைத்த எண்ணங்கள் ஈடேறும். பிள்ளைகளால் நன்மை உண்டாகும். தொழிலில் கூட்டாளிகள் கிட்ட சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். அலுவலகத்தில் வேலை சேரவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகமும் நட்பும் உண்டாகும். சுய தொழில் சேரவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய பங்குதாரரை சேர்ப்பீங்க. உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடித்து முன்னேறுவீங்க. கலை பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீங்க. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். தாயாரின் உடல் நலத்தில் சற்று அக்கறை செலுத்துறது நல்லது. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பிரவுன் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எண்ணங்கள் ஈடேறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே இன்றைய தினம் முருகர் மற்றும் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை. அதனால் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் இன்றைய தினத்தில் 6 அகல் விளக்கேற்றி முருகர் வழிபாடு செய்கிறதால பிரச்சனைகள் தீர்ந்து காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இதையெல்லாம் படிக்கிறது நல்லது. மகாலட்சுமி தேவிக்கு தனித்தனியே பஞ்சமுக விளக்கேற்றி வழிபாடு செய்யறதால வீட்டில் செல்வம் பெருகும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்றதால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். சுபிட்சம் உண்டாகும்.